हेलो फ्रेंड्स वेलकम बैक टू पिडित्ततै सेइवोम इन्नैक्कु नम्म चैनल्ल टीएनपीएससी தேர்வுக்கு பயன்படக்கூடிய தொடை வகைகள் தான் பார்க்க போறோம் தொடை எத்தனை வகைப்படும் அப்படினு பாத்தீங்கன்னா 5 வகைப்படும் மோனை தொடை எதுகை தொடை முரண் தொடை இயைபு தொடை அலபடை தொடை மோனை எதுகை முரண் இயைபு அலபடை இதுல ஒவ்வொரு செய்யுளையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேரு மோனை அதுல சீர்ல ஒவ்வொரு சீர்லயும் முதல் எழுத்து ஒன்னா வந்தா அதுக்கு என்ன பேரு இல்ல ஒவ்வொரு அடியில வந்தா அதுக்கு என்ன பேரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம் அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வரதுக்கு பேரு எதுகை தொடை முரண் அப்படினா மாறுபாடு மாறுபட்டு வர்றது இயைபு தொடை அப்படிங்கறது கடைசி எழுத்தோ அல்லது சீரோ ஒன்றி வரதுக்கு பேரு இயைபு தொடை அப்படிம்போம் அலபடை தொடை அப்படிங்கறது அலபடுத்து வர்றது ஒரு எழுத்துக்கு உயிர் உயிர் நெடிலுக்கு உயிர் குறில் அலபடுத்து வர்றது ஒற்று அலபடுத்து வர மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் அலபடை தொடை இந்த தொடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் ஒரு தடவை ஒரு தொடையோட வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மோனைனா என்ன எதுகைனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மோனையில் என்னென்ன வகைகள் அதே தான் சேம் தான் எதுகைக்கும் முரணுக்கும் இது எல்லாமே சேம் இந்த 7 வகைகளும் சேமாக தான் வரும் முத சீரில் வந்த முதல் எழுத்து அடுத்து வரும் சீர்களில் வந்தால் அது மோனை தொடையாகும் இப்போ பாருங்கள் அதில் என்னென்ன இப்போ முதல்ல நமக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் அளவில்லாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறு கீழ் அளவு கூட உரைப்பரியதாயினும் அளவிலா ஆசை துறப்ப அறைவுவேன் அப்படின்னு இருக்கு இதில் பாருங்கள் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு ஆ ஆ ஆன்னு வந்திருக்கு இல்லையா ஸோ இதுக்கு பேர் என்ன மோனை இதில் அடியில் தான் வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு அடிக்கும் முதல் எழுத்து வந்திருக்கு அதனால இதுக்கு பேர் அடிமோனை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டாவது அடியில் சீரில் ரெண்டாவது சீரில் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன நம்ம பார்க்க போகிறோம் மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அந்த மோனை 7 வகைப்படும் அதே மாதிரி தான் எதுகைக்கும் அதே தான் இயைபுக்கும் அதுதான் முரணுக்கும் அதுதான் அலபடைக்கும் எல்லாத்துக்குமே 7 வகை அது எந்தெந்த இடத்துல வருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு 1 இணை மோனை 2 பொழிப்பு மோனை 3 ஒருவு மோனை 4 கூழை மோனை 5 மேற்கதுவாய் மோனை 6 கீழ்கதுவாய் மோனை 7 முற்று மோனை மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருது இணை பொழிப்பு உருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று மோனை இணை அப்படின்னா ஒன்றாவது ஒரு சீரில் ஒன்றும் ஒரு அடியில் ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் ஒன்றி வர்றது இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க கோடி கோடி குறச்சிறு பூதங்கள் அப்படின்னு ஒரு செய்யுள் ஒரு வரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு அடி அதில் ரெண்டு சீர்லையும் ஒன்றும் ரெண்டும் முதல் எழுத்து ஒன்றா வருது அப்போ ஒன்று ரெண்டு ஒன்றா வந்தால் இணை மோனை பொழிப்பு அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு அடி கொடுத்துருக்காங்க அடிமோனைனா அடியெல்லாம் ஒரே எழுத்து வந்தால் தானே மோனைன்னு சொன்னோம் பொழிப்பு மோனைனா ஒன்றும் மூன்றும் ஒரு சீர் ஒரு அடியில் ஒன்றாவது சீரும் மூன்றாவது சீரும் ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் பொழிப்பு மோனை ஒன்றும் நான்கும் ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் ஒருவு மோனை கூளைனா 1, 2, 3 மேற்கதுவாய்ங்கிறது 1, 3 ரெண்டை விட்டுட்டு 1, 3, 4 கீழ்கதுவாய்ங்கிறது 1, 2, 3 விட்டுட்டு 4 1 இப்படி கீழே வச்சுக்கோங்க அதனால் கீழ்க ஒன்று, ரெண்டு, நாலு, 1, 3, 4 மேற்கதுவாய் முற்றுனா எல்லாமே 1, 2, 3, 4 எல்லாமே ஒரே எழுத்து ஒட்டி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்று மோனை இதே மாதிரி தான் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எதுகைன்னு சொன்னோம் இதே சேம் தான் இரண்டாம் எழுத்தில் ஒரு அடியில் ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீருலையும் உள்ள ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் இணை எதுகை பொழிப்பு எதுகைங்கிறது 1, 3, 1, 3 ஒருவு அப்படிங்கிறது 1, 4 கூளை அப்படிங்கிறது 1, 2, 3 இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே முரண்னாலும் அதே தான் எல்லாம் முரண் இணை முரண் பொழிப்பு முரண் உருவு முரண் எல்லாமே இயைபும் அப்படியே தான் இந்த 7 வகையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அலபடையும் அப்படி தான் பாருங்கள் அலபடைங்கிறது அலபெடுத்து வர்றது அறமே மே நெடில் எழுத்து அதோட குறில் எழுத்து என்ன செஞ்சுருக்கு அளபெடுத்து வந்திருக்கு ஒன்றுலையும் ரெண்டுலையும் அந்த மாதிரி பொழிப்பில் பாருங்கள் 1, 3 சூழ்ச்சியால் சூங்கிறது நெடில் அதோட ஊ குறில் எழுத்து ஒன்றி வந்திருக்கு குறில் எழுத்து வந்திருக்கு அதையே ஒன்றாவது சீர்லேயும் மூணாவது சீர்லேயும் வந்திருக்கு நெல்லா இந்த மாதிரி வர்றது தான் அலபடை இப்போ நாம் இந்த 7 தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த 7 இணை மோனை பொழிப்பு மோனை உருவு மோனை கூளை மோனை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று 1, 2 இணை 1, 2, 1, 2 இணைஞ்சியே வராங்க ஸோ 1, 2 இணை பொழிப்பு ரெண்டை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க பொழிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் 1, 3 பொழிப்பு
ஒரு முனை ஒரு வரிசையில் இருக்குது, ஒன்றாவதாலும் கடைசியாலும் ஒரு ஊ ஒன்றா இதாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஊ ஒன்று நான்கு ஒரு ஒரு ஊ கூழே அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே வரிசையானுங்கிறது, அதாவது முற்றுனா எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாளை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு கூழை எல்லாமே கூழையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேற்கத்வாய்ங்கிறது ரெண்டை விட்டுறோம், அப்போ ஒன்று ரெண்டை விட்டுட்டு ஒன்று மூணு தாவிடுறோம், மேலேயே தாவிடுறோம். ஸோ மேற்கதுவாய் கீழ்கதுவாய்ங்கிறது ஒன்று ரெண்டு நாலுக்கு போயிடும், கீழ்கதுவாய் எல்லாமே எல்லா எழுத்து ஒன்றா வந்துச்சு, அதாவது ஒவ்வொரு சீர்லேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சீர் ஒன்றா வந்துச்சுன்னா முற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியும். இணை ஒன்று ரெண்டு இணை, பொழிப்பு ஒன்று மூணு பொழிப்பு, உருவு ஒன்று நாலு பொழிப்பு, ஒன்று நாலு உருவு, கூளை ஒன்று ரெண்டு மூணு, மேற்கதுவாய் ஒன்று மூணு நான்கு, கீழ்கதுவாய் ஒன்று ரெண்டு நான்கு, முற்று மோனை ஒன்று ரெண்டு மூணு நாலு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.